வெல்கம் டு தமிழ் ரே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாப் ஃபில்டர் மைக்கை பற்றி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ரொஃபஷ்னல் ஸ்டுடியோ மைக்ரோஃபோன். இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா WR800. இதில் என்னென்ன திங்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, XLR கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, மைக் லேம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க, சவுண்ட் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஷாக் மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, 3.5 ஆடியோ ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க, விண்ட் கேப் ஒன்று கொடுத்துருக்காங்க, மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த விண்ட் கேப் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சரௌண்டிங் நாய்ஸை ரிடியூஸ் பண்ணி கொடுக்குது. இது பார்த்தீங்கன்னா ஷாக் மவுண்ட், இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வைப்ரேட்டிங் நாய்ஸை கேன்சல் பண்ணி கொடுக்குது. இந்த சவுண்டு கார்டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சவுண்டு குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. இந்த 3.5 ஆடியோ ஜாக் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மைக் சவுண்டையும் ஸ்பீக்கர் சவுண்டையும் ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குது. இந்த XLR கேபிள் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவுட்புட் சிக்னலை ஹை குவாலிட்டியாக கொடுக்குது. இந்த மைக் கிளாம்ப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷாக் மவுண்ட் இல்லாமல் டைரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ரொஃபஷ்னல் ரெக்கார்டிங் மைக்ரோஃபோன் ஸ்டாண்ட். இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா WR35. இதில் என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேஸ் கிளாம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க, பாப் ஃபில்ட்ரு ஒன்று கொடுத்துருக்காங்க, பூம் ஆம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பாப் ஃபில்ட்ரு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாய்ஸை கிளியராக கேப்சர் பண்ணி கொடுக்கும். இந்த பூம் ஆம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேஸில் ஃபிட் பண்ணி 360 degrees எப்படி வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி தேவையோ அதே மாதிரி ஆங்கிளையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ் கிளாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேஸில் வச்சு ஃபிட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ப்ரொஃபஷ்னல் ரெக்கார்டிங் மைக்ரோஃபோனோட ஸ்பெக்கை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு டைப் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டிவ் சென்சார். இதோட ஃப்ரீக்குவன்சி பார்த்தீங்கன்னா 20 hertz. இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 15 ohms. இதோட நாய்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 7 dB. இதோட டைனமிக் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 131 dB. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 215 grams. இதோட விட்த் பார்த்தீங்கன்னா 5 cm. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 16 cm. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாப் ஃபில்ட்ரு மைக்கை அசம்பிள் பண்ணியாச்சு. இந்த பாப் ஃபில்ட்ரு மைக்கை ஒரு வாட்டி அசம்பிள் பண்ணிட்டீங்கன்னா ரெக்கார்டிங் பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பேசுங்க, முன்னாடி லோகோ இருக்கும், அந்த சைடு பேசுனீங்கன்னா மட்டும்தான் உங்கள் வாய்ஸ் கிளியராக இருக்கும். இதே பேக் சைடில் நீங்கள் மாற்றி வச்சு பேசுனீங்கன்னா உங்கள் வாய்ஸ் லோவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.